ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபைனலாக ஃப்ரைடே வந்துச்சு நமக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் தான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் நான் என்ன பேக் பண்ணேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஆலு பரோட்டா தான் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா சேர்த்து பிஞ்சு வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பினஞ்சிக்கிறேன். ஒரு நிமிஷம் வரையும் பினஞ்சது பிறகு இதை அப்படியே விட்டுடலாம் ஊறுறதுக்கு. இந்த மாவு ஊறுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் மூணு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன சைஸில். ஸோ அதை எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். வேக வச்சது பிறகு பொட்டேட்டோ மேஷரால் மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷ் பண்ணது பிறகு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சின்னது, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா புதினா எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். பசங்கள் கொடுக்கறதுனால காரம் கம்மியாக இருந்தால் நல்லது. கூடவே பார்த்தீங்கன்னா சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து ஓமம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் ஆலு பரோட்டாக்கு. அடுத்தது ஆலு பரோட்டா செஞ்சிட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மாவு இப்போ நல்லாவே ஊறிச்சு. இப்போ ஒரு நிமிஷம் வரையும் திருப்பி மாவை பிசைஞ்சுக்கிறேன். பிசைஞ்சது பிறகு ஈக்குவல் சைஸில் டிவைட் பண்ணிக்கிறேன் மாவு எல்லாத்தையும். அடுத்தது ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துட்டு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிறேன். தேய்ச்சதுக்கு பிறகு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்து சென்டரில் வச்சதுக்கு பிறகு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணால் தான் நம்ம வந்து திருப்பியும் சப்பாத்தி கட்டையால் தேய்க்கும் போது வெளியில் வந்து அந்த ஸ்டஃப் வந்து வெளில வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம், இல்லைனா நம்மளோட ஸ்டஃப் வந்து வெளில வந்துடும். ஒரு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குக் பண்ணிக்க வேண்டியதான். தவாவில் நான் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஒரு சைட் குக் ஆனாலும் அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் ஆயில் நான் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பண்ணது பிறகு நல்லா குக் பண்ணி ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம். குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். இப்போ என்னோடய பராத்தா ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. என்னோடய ஒரு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேட்ச் வைஸாக அடுத்தடுத்த பரோட்டா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பரோட்டா எடுத்துட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பட்டரோட சேர்த்து கொடுத்தா பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பரோட்டாலையும் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா கட்டரை வச்சு ஒரு பரோட்டா வந்து ஃபோர் பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பசங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க சாப்பிடும் போது. அடுத்தது லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபாயிலில் ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராத்தாவுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கர்டு கொடுக்கல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மயோனைஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவனுக்கு மயோனைஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு பாக்ஸில். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸில் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை தாளிச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாக்ஸில். பச்சை பயிரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஸ்தாவும் பாதாமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக இன்றைக்கி லஞ்சும் ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சுக்கு இதான் கொடுத்தேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.